நடிகர் தனுஷும் அவரோட மனைவி ஐஸ்வர்யாவும் விவாகரத்து அறிவிச்சிருப்பது திரைத்துறையில் மிகப்பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் தனுஷ் கடந்த 2004 வருஷம் ரஜினிகாந்துடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலிச்சு தான் திருமணம் பண்ணார். அவங்களுக்கு யாத்ரா லிங்கானு ரெண்டு மகன்கள் கூட இருக்காங்க. இந்நிலையில் தான் ரெண்டு பேரும் தங்களோட திருமண பந்தத்தை முறிச்சு கொள்வதாகவும் பிரிஞ்சு வாழ முடிவு பண்ணியிருப்பதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே இது பற்றி தங்களோட சமூக வலைதள பக்கத்தில் அறிவிச்சிருக்காங்க. தனுஷ் ஷேர் பண்ணியிருக்க பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 18 காலமாக நல்ல நண்பர்களாக கணவன் மனைவியாக பெற்றோராக ஒன்றா பயணித்து வந்திருக்கோம். இந்த பயணம் ஃபுல்லாகவே வளர்ச்சி புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேருமே பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நானும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சு போக முடிவு பண்ணிட்டோம். எங்கள் ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிட்டு இதில் இருந்து ரெண்டு பேரும் மீண்டு வர்றதுக்கான கால அவகாசத்தை எல்லாரும் தருமாறு கேட்டுக்கிறோம். எங்களோட முடிவை ஏற்று தங்களுடைய தனிமையை ஏற்றுக்குமாறு கேட்டுக்கிறோன்னு குறிப்பிட்டிருக்காரு. இதே பதிவு தான் ஐஸ்வர்யாவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கேப்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், உங்களோட அன்பும் புரிதலும் தான் தேவைன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பின் மூலமாக 18 திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு. கடந்த அக்டோபர் மாதம்தான் நட்சத்திர ஜோடிகளான சமந்தாவும் நாகசைத்தன்யாவும் விவாகரத்தை அறிவித்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் இதே போல தான் பதிவை சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணி தங்களோட திருமண பந்தம் முறிஞ்சதை தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் டி இமான் அவரோட மனைவியை விவாகரத்து பண்ணதாக அறிவித்தார். இப்போ நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்தை அறிவிச்சிருப்பது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திரைத்துறையிலையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே ரஜினிகாந்தோட இளைய மகளான சௌந்தர்யாவுடைய முதல் திருமணம் விவாகரத்தில் தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க விசாகன்றவரை 2வது முறையாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க.